हेलो फ्रेंड्स, वेलकम टू परिमला किचन। ना उंग प्रिया पेसुरेन। इन्नैक्कु नम्म किचन्ल मसालाला उदिराम ओरु सूपरान फिश फ्राई, एण्णै कुडिक्काद सूपरान ओरु फिश फ्राई एप्पडि सेय्यलान्रद इंद वीडियोक्कुल्ल पोय पार्त्तिडलांग। அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। ஃபிஷ் ஃப்ரை செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு நவர மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி chili தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இதுக்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணி எடுத்துட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதன் கூட ஒரு லெமனை நான் பிழிஞ்சு வச்சிக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை அப்படியே இதல சேர்த்துடலாங்க. இப்போ இதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு. இந்த கார்ன்ஃப்ளார் மாவு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும். மீன்ல நம்ம மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஊறட்டும். panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன். நம்ம ஊற வச்ச மீனை அப்படியே அதல சேர்த்துடலாங்க. ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு பக்கம் சேவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது வந்து சீக்கிரமாவே நமக்கு ஃப்ரை ஆயிடும். பாருங்க மசாலா எந்த அளவுக்கு உதிராம வந்திருக்கு பாத்தீங்களா? ஃபிஷ்ல எந்த அளவுக்கு ஒட்டி வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தயார் ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே இன்கிரிடியன்ஸோட நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching this video. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பை.